இதேபோல சென்னை அடுத்த தாம்பரத்தில் எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, தாம்பரத்தில் யாரெல்லாம் பங்கு கொண்டிருக்கிறாங்க இந்த எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில, என்னென்ன விடயங்களை வலியுறுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள்? திலகவதி, நாடு முழுவதும் இன்று உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. சென்னை தாம்பரத்தை பொறுத்தமட்டில் தாம்பரத்தில் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட 80-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து குரோம்பேட்டை வரை பேரணியாகவே சென்று பொதுமக்களுக்கு இந்த எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறார்கள். இதற்காகத்தான் தற்பொழுது மாணவ மாணவிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் 124,000 பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அரசு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குனர் ஹரிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களிடம் நாம் தற்பொழுது விரிவாக கேட்கலாம். இந்த பேரணி என்ன மாதிரியான விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் என்று, வணக்கம், எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கீங்க, பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? எய்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நான் இது பண்ணுறதுனால நம்ம இப்போ எய்ட்ஸுக்காக இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எய்ட்ஸுக்காக அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் எய்ட்ஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வள்ளியம்மை காலேஜில் அது வழியாக நாங்கள் எய்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் இங்கிருந்து பேரணியாக ஊர்வலகமாக சென்று பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தமட்டில் தமிழகம்தான் எய்ட்ஸ் விழிப்புணர்வில் முன்னோடியாக திகழ்கிறது என அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கு மேலும் ஒரு மாணவியிடம் இது தொடர்பாக கேட்கலாம். எத்தனை மாணவர்கள் கலந்து? ஆக்சுவலாக மொத்தமாக 75 பேர் இதில் இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜ் தான். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் அவேர்னஸாக ஒரு எய்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர ஒரு ப்ரோக்ராம்னா எங்களுக்கு இது தான். ஸோ முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பட் வேர்ல்டு வைடு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாலேயும் செகண்டாக இருக்காங்க. பட் என்ன தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுல தமிழ்நாடு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு இருக்கும். இதனால எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ. இப்படி மாணவர்கள் பொதுமக்களிடம் தங்களுடைய குரல்கள் மூலமும் பதாகைகளை ஏந்தியபடியும் எய்ட்ஸ் தொடர்பாக அந்த ஒரு விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக நாங்கள் ஏற்படுத்துவோம் என தெரிவித்துதான் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் வள்ளியம்மை கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது பேரணியாக சென்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறார்கள். அரசின் சார்பிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு இன்று தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விழிப்புணர்வு உள்ளிட்டவர்களை ஏற்படுத்துவதில் தமிழகம் எப்பொழுதும் முன்னோடியாக திகழ்வதாக எய்ம்ஸ் திட்ட இயக்குனர் ஹரிகரன் தற்பொழுது புதிய தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார். இதே போன்ற பல நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. திலகவதி, கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கெடுத்திருப்பது, இந்த முன்னெடுப்பை அவர்கள் மேற்கொண்டது ஒரு சிறப்பான விடயம். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி சார்பாக இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. மாணவ மாணவிகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கள விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி விக்னேஷ். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.